தமிழால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்எஃப்சி. ஸோ என்எஃப்சினா என்ன, என்எஃப்சியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ என்எஃப்சியால் நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, என்எஃப்சியோட டாப் யூசஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்கில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல் இன்னும் பலவிதமான வீடியோஸ் காத்துட்ருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்எஃப்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். அந்த பேரில் இருக்கிறது போலவே இது போல் இரண்டு டிவைஸை வந்து நீங்கள் எப்போ வந்து ஒன்றா சேர்க்குறீங்களோ, ஸோ இந்த அளவுக்கு எப்போ வந்து பக்கம் வைக்கிறீங்களோ, ஸோ அப்போ தான் வந்து அந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷனோட ஒரு நார்மல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதிகப்படியாக இது 10 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கூட ஒர்க் ஆகுது. ஸோ நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு வந்து இந்த ரெண்டு டிவைஸும் வந்து பக்கத்தில் இருக்கோ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு கம்யூனிகேஷன் வந்து வேகமாக நடக்கும். இந்த என்எஃப்சி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கா இல்லைன்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்எஃப்சி இருக்கா இல்லைன்றது கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்எஃப்சி இருந்ததுன்னா அது கீழே எங்கேயாச்சும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த என்எஃப்சி எங்கே வந்து யூஸியாக வந்து பொருத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக உங்கள் பேக் கேஸ், இந்த ஃபோனோட பேக் கேஸ்க்கு உள்புறமாக பொருத்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அந்த பேட்டரியில் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பொருத்தி என்எஃப்சி இருக்கா இல்லையான்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அது க்ளோஸாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வேகமாக அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து க்ளோஸஸாக அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்களோ அது வேகமாக வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த கம்யூனிகேஷன் வந்து வேகமாக நடக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த புது டெக்னிக்கே வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டெக்னிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா RFID, அதே சேம் மெத்தடை தான் வந்து இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. RFID எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதை ரீட் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்து இந்த RFID மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கும் இப்போ இந்த என்எஃப்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RFID-லிருந்து நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷனை வந்து ஒரு சைடாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அதாவது வந்து இப்போ RFID-லிருந்து ஸோ இந்த RFID மூலியமாக நீங்கள் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேஷன் மெசேஜ் சென்ட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து எதுவுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்எஃப்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். ஸோ இதுதான் என்எஃப்சியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த இப்போ என்எஃப்சியோட அதிகப்படியான யூசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வைஃபை டைரக்ட் மூலியமாக டம்னா ஷேரிட்டோ இல்லை டிசண்டர் அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி, ஸோ இந்த என்எஃப்சி இருந்ததுன்னா நீங்கள் இந்த என்எஃப்சி மூலியமாகவே டேரெக்டாக வந்து ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு தடவை அதை பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த மொபைல்ஸை பக்கம் வச்சிங்கனாவே அது ரெண்டுமே அக்செப்டன்ஸ் கேட்கும். ஒரு தடவை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் பேமெண்ட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாமே கேஷ்லெஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த மொபைல் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கார்டு எடுத்துகிட்டு போவோம், ஸ்வைப்பிங் மிஷினில் போட்டு ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த காசு வந்து பே பண்ண முடியும். பட் இந்த என்எஃப்சி இருந்ததுன்னா என்எஃப்சி இருக்கக்கூடிய இன்னொரு டிவைஸ் மூலியமாக நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போய் உங்கள் அமௌண்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அங்கே ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அமௌண்ட் ஈஸியாக பே பண்ணிடலாம். ஸோ இந்தியாவில் வந்து இது இன்னும் அதிகப்படியாக வந்து வர கிடையாது. பட் யூஎஸில், யூகேல எல்லாமே வந்து இது ரொம்பவே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் வாலெட்லேருந்து கூட வந்து ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில், ஸோ இது மூலியமாக வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதும் பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்ட், டிவைஸ் பேரிங். அதாவது வந்து நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி என்னென்ன டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, ஒரு ஹெட்செட், ப்ளூடூத்தில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த என்எஃப்சி ஃபீச்சர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த என்எஃப்சி மூலியமாகவே டேரெக்டாக வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டேப்பில் வந்து அது ரெண்டுமே வந்து சிங்க் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்சி மூலியமாக நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து என்எஃப்சி டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்எஃப்சி டேக்ஸ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த என்எஃப்சி டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன சைஸில் இருக்கும். ஸோ இந்த என்எஃப்சி டேக்கு ஒவ்வொரு டேகுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் மெமரி தான் கொண்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் மெமரியில் ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் எது போல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் என்எஃப்சி டேகை வந்து நீங்கள் டேக் பண்ணும்பொழுது, அதாவது வந்து உங்கள் என்எஃப்சி கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக அந்த டேகை வந்து நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணும்பொழுது அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காரில் வந்து டிரைவிங் போகும்பொழுது இந்த என்எஃப்சி டேகில் வந்து நான் மேப் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், காருக்குள்ள உட்காந்த உடனே அந்த டேப் பண்ணேன்னா அந்த என்எஃப்சி டேக் வந்து மேப்பை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டேரெக்டாகவே வந்து மேப் ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ அதே போல் உங்களுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்கள் நண்பர்கள் எல்லாம் வராங்க, ஸோ வைஃபை பாஸ்வேர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வைஃபை பாஸ்வேர்ட் கொடுக்கறத விட நீங்கள் இந்த ஒரு டேக்ல வந்து உங்கள் வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் என்எஃப்சி இருந்ததுன்னா ஜஸ்ட் போய் டேக் பண்ணாங்கன்னா போதும், அந்த என்எஃப்சியில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு டேரெக்டாகவே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதே போல் இன்னும் இந்த என்எஃப்சி மூலியமாக நீங்கள் பலவிதமான அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ரன்னிங் போகும்போது ஃபிட்னஸ் ஆப் ஓப்பன் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில்
நீங்கள் வந்து தூங்க போகும்பொழுது நீங்கள் அந்த என்எஃப்சி டேக் வந்து உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் ஸ்டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் என்எஃப்சி டேக்கில் நீங்கள் வந்து நைட் மோட் ஆன் ஆகணும், பிரைட்னஸ் எல்லாமே கம்மியாகணும், அதே போல் இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே ஆஃப் ஆகணும், டேரெக்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகணும், பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கணும் அப்படின்றது போல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அது எல்லாமே டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி லைஃப் வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் என்எஃப்சி டேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த நைட்டு தூங்கும்பொழுது அந்த டேக் மேலே ஜஸ்ட் காமிச்சிங்கன்னா போதும், நீங்கள் தூங்கும்பொழுது நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயமும் ஒவ்வொருத்தரையும் செட் பண்ண தேவையில்லை, அந்த டேக்கில் செட் ஆன உடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த டேக் மூலமாக இன்னும் பல விஷயம் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்எஃப்சி பிஸ்னஸ் கார்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் கார்ட்ஸ் அப்படின்னா விசிட்டிங் கார்ட்ஸ். ஸோ இந்த விசிட்டிங் கார்ட்ஸை நார்மலாக வந்து நம்ம பேப்பரில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ இந்த என்எஃப்சி பிஸ்னஸ் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த பிஸ்னஸ் கார்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் என்எஃப்சியில் டேக் பண்ணும்பொழுது நீங்கள் பிஸ்னஸ் கார்டில் நார்மலாக ஒரு இரு லைன்ஸ் மட்டும் தான் போட முடியும், எக்கச்சக்கமான நியூஸஸ் வந்து சொல்ல முடியாது. சப்போஸ் இந்த என்எஃப்சி மூலமாக அவங்க என்எஃப்சி பிஸ்னஸ் கார்டு மூலமாக அதை ட்ராக் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்எஃப்சியோட அட்வான்டேஜஸ், என்எஃப்சினா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்எஃப்சி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்எஃப்சி கொண்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெனோவோ P1 அப்படின்னு லான்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெனோவோ K4 நோட், இது எல்லாத்துலேயுமே வந்து என்எஃப்சி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்எஃப்சி ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி இந்த என்எஃப்சி ஃபீச்சர் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச என்எஃப்சி ஃபீச்சர் எது? ஸோ வருங்காலத்தில் வந்து என்எஃப்சி ஃபீச்சர் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றது எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும் நம்மளுடைய தமிழ் மொழியில் அப்படின்னா அது என்னன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் டெக் வீடியோ உடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.